தார்பாய் வந்து தயாரிக்கப்படுது, என்னென்ன மூலப்பொருள் போடணும் போடக்கூடாது, ஆனால் எதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பழைய பால் பை கேரி பேக்கு அந்த மாதிரி ரீசைக்கிள் கிரானுவல்ஸ் அந்த அளவுக்கு கலக்கிற அளவுக்கு லைஃப் கம்மியாகும். யூவி வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ லைஃப் கூடும், எந்த அளவுக்கு யூவி அவாய்ட் பண்ணுறோமோ லைஃப் கம்மியாக இருக்கும். இப்போ யூவி போடலாமல் விட்டு ஜீரோ அப்படின்னா ஒரு ஒன் இயர் அப்படி வரும் உங்களுக்கு. இப்போ அதில் வந்து அந்த பேசிக் ரா மெட்டீரியலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பழைய பால் பை கேரி பேக் எல்லாம் கலக்கும் பொழுது லைஃப் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பொதுவாக இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 120 டிசம்பர் வந்து ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலர்ஸ். இந்த பொருள் வந்து வி ஸ்டேட் அவே இம்போர்ட்டு. அந்த கண்ட்ரிலேருந்து தான் உலகம் பூராவே உலகத்தில் இருக்க தலை சிறந்த கம்பெனிஸ்க்குலாம் அங்கேருந்து தான் போகுது. ஸோ நம்ம ஸ்பெஷலாக கான்ட்ராக்ட் போட்டு ஒரு 15 இயர்ஸ் இதெல்லாம் கோழி பண்ணைக்கு அதிகமாக போகுது. கோழி பண்ணைக்கு இது என்ன இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எப்போவுமே சாயம் போகாது. இது வெயிலுக்கு வந்து உறிஞ்சி பிரிஞ்சி அந்த தொங்குறது அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு, எப்போவுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ இது வந்து 6 ஃபீட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். லாட் ஆஃப் கலர்ஸில் இந்த இம்போர்ட் பண்ணி இதை வந்து 40-40, 50-50 அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து மெஷினை வச்சு ஒட்டி சப்ளை பண்ணுறோம். இந்த 340 பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அசோலா பெட்டு, வெர்மி கம்போஸ் பெட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டன்ஸ் அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும். இந்த மெஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 36 அடி ஒரே சமயத்தில் ஒட்டும். இந்த மெட்டீரியல் இந்த மெஷினு ஒரே சமயத்தில் 36 அடியும் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். சின்ன சின்ன மெஷின்லாம் பார்த்திங்கன்னா 6 அடி 6 அடியும் ஒட்டுவோம். ஸோ இங்கேருந்து விவசாயிகளுக்கும் லாரி ஓனர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து டைரெக்டாகவே சப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு 6 வருஷம் ஆனாலுமே இந்த கலர் மங்கிறது இந்த டீலாமினேஷன் பிரிஞ்சு போகிறது அப்படி ஆகவே ஆகாது, நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே யாருமே வந்து ஒரு HTB ரோல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணது கிடையாது, நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா நம்ம ஊர்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே உங்கள் கண்ணு முன்னாலேயே என்ன சைஸ் வேணாலும் ஒட்டி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ். இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய கடலை வாங்குறீங்க கடையில், கடைக்காரன் எங்கே வாங்க தெரியுமா உனக்கு? இப்போ நீ இப்போ கடலில் போய் ஒரு தார்பாய் வாங்குற, அந்த கடைக்காரன் எங்கே வாங்குகிறான்? அந்த கடைக்காரன் கொடுக்குறவன் நல்ல ஆளா, அவன் வந்து பால் போய் கலக்காத ஆளா தெரியாது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாமே. எனக்கு லாபம் வேணும் அதனால் வந்து நான் வந்து தொழில் பண்ணுறேன் அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர, ஒரு நல்ல பொருள் விவசாயிக்கு போகணும்னு பண்ணுறதில்ல, யாரும் பண்ணுறதில்ல. அதனால் இப்போ வந்து நீங்களே வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து தரம் பார்த்து வாங்கிக்கணும். சைக்கிள் போடாதுன்னு பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா. இது வந்து சச் அ நைஸ் குவாலிட்டி. இதில் என்னடன்னா ஒரு ஒரு ரோலில் வந்து ஒரு 1300 மீட்டர் இருக்கும். இந்த 1300 மீட்டரும் ஒரே வெயிட்டு, ஒரு புள்ளி கூட டேமேஜ் இருக்காது. நம்ம 15 இயர்ஸாக பண்ணுறோம் இல்லைங்களா, வி நெவர் ஹேட் சீன் எனி டேமேஜ் இந்த இந்த ஃபேப்ரிக்கில். இங்கே லோக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரோலில் வந்து அங்கங்கே அங்கங்கே யூ ஹாவ் தட் அது நெசவு ஃபால்ட் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு பாய் பண்ணி 50 பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுமத்தியில் ஃபால்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படியே கிடையாது. எப்படி ஆரம்பத்தில் இருக்குதோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்.